தேநீர் நேரம். அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து குணச்சித்திர நடிகர் சரத்பாபு சார் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரத்பாபு சார் வந்துங்க 1951 பிறந்தார். அவர் 1973 தெலுங்கு படத்தில் அறிமுகமாயிட்டார். அவர் 1977 மோதிர கையால் குட்டுப்பட்டார். அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் சார் அவர்கள். அவர் தான் தமிழில் முதல் முதல்ல சரத்பாபு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்திங்கன்னா நிழல் நிஜமாகிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுமித்ராவுக்கு பிரதரா ஒரு கேரக்டரு, அது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த கேரக்டரை. அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டின பிரவேசம், அதுவும் கே பாலச்சந்தர் சார் தான் டைரக்ஷனு, அதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அந்த கேரக்டரை. அடுத்த படம் பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட சூப்பர் காம்பினேஷன் முள்ளும் மலரும். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, செந்தாழம் பூவில் வந்த. இந்த பாட்டு நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த ஜீப் ஓட்டிகிட்டே அந்த பாட்டை பாடுவார் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருப்பார், அவ்வளோ க்யூட்டாக இருப்பார் சரத்பாபு சார் பார்க்குறதுக்கு. அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறார். அது வந்து ரஜினி சாரோட காம்பினேஷன். அது முள்ளும் மலரும் மட்டும் இல்லைங்க, அடுத்து நெற்றிக்கண்ணும் ரஜினி சாரோட பண்ணார். அதுக்கப்புறம் அண்ணாமலை, அதுக்கப்புறம் முத்து, பாபா வரையும் ரஜினி சாரோட காம்பினேஷன். கிட்டத்தட்ட நாலஞ்சு படம் ரஜினி சாரோட பண்ணார். எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். அது அடுத்து பார்த்தீங்கன்னா உதிரிப்பூக்கள், அதுவும் சூப்பர் ஹிட் படங்க அது உதிரிப்பூக்கள். அதுலேயும் சரத்பாபு சார் ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்த படம் பார்த்திங்கன்னா கண்ணில் தெரியும் கதைகள், சூப்பர் படங்க அது. அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாமே. நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க, நான் ஒன்று நினைச்சே நீ என்ன நினைச்சே நெஞ்சு ஒன்னாச்சு, அந்த சாங் கேட்டிருப்பீங்க. அப்புறம் நான் ஒரு பொன்னோவியன் கண்டேன் எதிரே, ரெண்டு சாங்கும் சரியான ஹிட் சாங்கு. அந்த படத்தில் ஹீரோவா சரத்பாபு சாருக்கு ஒரு சூப்பர் நேம் கிடச்சிது அந்த படத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நியூஸுங்க. 1980 நதியை தேடி வந்த கடல் அப்படிங்கிற படம். இதில் என்ன சூப்பர் நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் புரட்சி தலைவி அம்மாவுக்கு பேராக சரத்பாபு சார் நடிச்சிருப்பார். அதாவது ஜெயலலிதா அம்மாவோட லாஸ்ட்டு படமும் அதுதான். அது சூப்பர், அதில் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இருக்குங்க. அதில் தவிக்குது தயங்குது ஒரு மனது தினம் தினம் தூங்காமலே, ஒரு சரியான ஹிட் சாங் அது. அது வந்து பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரன் சார் பாடியிருப்பார், கூட வந்து எஸ்பி சைலஜா அம்மா பாடியிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா இசையில் கங்கை அமரன் சார் எழுதின பாடல். இதுக்கு டைரக்ஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா எடிட்டர் பி லெனின் சார் தான் டைரக்ட் பண்ணார். இது வந்து பெரிய பெருமை சரத்பாபு சாருக்கு சேரும். அடுத்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சட்டம், சூப்பர் டூப்பர் படங்க அது. கமல்ஹாசன் சாரோட சரத்பாபு சார் பண்ணியிருப்பார். கமல்ஹாசன் சார் வந்து அதில் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், சரத்பாபு சார் லாயர். அதில் அந்த கோர்ட்டு சீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரிஜினல் அட்வொகேட் எப்படி இருப்பார் அப்படியே பண்ணியிருப்பார். அந்த ஆர்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவர் கொடுக்குற கேரக்டரை அவ்வளோ அருமையாக பண்ணுவார், சூப்பராக இருக்கும் அந்த படம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, சூப்பர் படம். ரஜினி சாரோட அந்த ரஜினி சாருக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அந்த மனோரமா சரத்பாபு சார்லாம் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அதாவது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணக்கூடியவர், அது வில்லனாக இருந்தாலும் சரி ஹீரோவாக இருந்தாலும் சரி குணச்சித்திர வேடமாக இருந்தாலும் சரி எது கொடுத்தாலும் அவ்வளோ அழகாக பண்ணுவார், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாருங்க. அவர் வாய்ஸ் வந்து பெரிய ப்ளஸ் அவருக்கு, அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த வாய்ஸ். அப்புறம் முத்து, முத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கேரக்டர், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரஜினி சார் சரத்பாபு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்புறம் லவ் பேர்ட்ஸில் நடித்தார், அதுக்கப்புறம் ஆலவந்தான் நடித்தார். 2001 வரையும் நம்ம தமிழ் திரையுலகில் அவர் நடிச்சிட்டு தான் இருந்திருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு நடிகருங்க, எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நடிகர். அப்படிப்பட்ட நடிகர் நம்மளை விட்டு போயிட்டார். ஸோ அவர் ஆத்மா சாந்தி அடைய
நம்ம எல்லாரும் இறைவனை பிரார்த்திப்போம். இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.